ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மணல் மணலாக கேசரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேசரி செய்யறதுக்கு இது போல ஒரு கடாயி எடுத்துப்போம் அதில் ரெண்டு குழி கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எந்த ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் சரிதான் அதை நம்ம எடுத்துப்போம் இது கூடவே ஒரு குழி கரண்டிய அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வைப்போம் அந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம இது போல் கலக்கி விட்டுடுவோம் இப்போ நெய் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இதிலையே முந்திரி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து நெய் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அதே போல் பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச திராட்சையும் நான் சேர்த்துக்கிறேன் காஞ்ச திராட்சை கொஞ்சம் உப்பி நல்லா வந்து பலூன் போல் வரணும் அந்த அளவுக்கு ஸ்டேஜில் வரமேதே நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் முந்திரி ரொம்பவும் செவக்க விட வேண்டாம் இந்த அளவுக்கு காஞ்ச திராட்சை உப்பி வந்தோடனே இந்த முந்திரி லைட்டாக பொன்னிறமானோடனே இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேசரி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ இப்போ நான் எல்லா முந்திரி திராட்சையும் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இப்போ அதே நெய் எண்ணெயில் நான் இதில் கால் கிலோ அளவு ரவையை சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே வறுத்த ரவை தான் ரோஸ்டட் ரவை தான் ஆனாலும் நம்ம வந்து இப்போ ஒரு தடவை நம்ம இதில் வறுத்துடணும் இந்த எண்ணெய் நெய்லேயே நம்ம இந்த ரவையை போது நமக்கு ரவை வந்து நல்லா மணல் மணலாக ஆக்கும் அதுக்காக தான் நான் இந்த ப்ராசஸ் செய்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா வரப்படணும் கலரெலாம் ரொம்ப நமக்கு மாறக்கூடாது இந்த வெள்ளையாக தான் இருக்கணும் ஆனால் அந்த ரவை மட்டும் கொஞ்சம் நல்லா சூடாகணும் நெய்யும் எண்ணெயுமே நல்லா வந்து அந்த ரவை இழுத்துக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மணல் மணலாக பார்க்கவே தெரியுது பாருங்கள் ரவை இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த ரவையை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் இப் இப்போ எல்லாத்தையும் நான் இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை எங்கேயுமே கருகி போகலை அளவுக்கு நம்ம ஸ்லோவாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வறுத்து எடுத்தோம் ரவையை இப்போ அதே கடாயில் நான் இதில் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நமக்கு அப்போ தான் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பை ரவைக்கு நம்ம மூணு கப்பு அளவு தண்ணி சேர்க்கும்போது நமக்கு ரவை நல்லா ஈஸியாக வேகும் ரொம்ப வந்து இறுக வேகாது அதுக்காக தான் நான் மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதுலேயே தண்ணியும் சர்க்கரையோட அளவையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதில் நான் நாலஞ்சு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷான ஏலக்காவே நான் தட்டி சேர்த்துருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்பீட் செஞ்சாலுமே நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்போட தன்மை கொஞ்சம் அதிகமாக நமக்கு கொடுக்கும் அதனால தான் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துப்போம் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்குங்க நான் இதில் கொஞ்சம் பைனாப்பிள் எசன் சேர்க்க போகிறேன் அதனால் நான் எல்லோ கலர் நான் கேசரி பவுடரே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதித்து வரணும் அந்த டைமில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி கொதித்து வர ஆரம்பிக்கிற நேரத்தில் நான் இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் இந்த நேரம் நமக்கு தண்ணி ஈஸியாக டக்குன்னு சுண்டிடும் ரவை வேகிறதுக்குள்ளேயே அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் இல்லைனா ரவை வந்து கட்டி பட ஆரம்பிச்சிடும் அங்கங்கே கட்டியாகி நின்றுடும் அதனால் இது போல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது போல் நான் அழுத்தி அழுத்தி கலந்து விடுறேன் அப்போ தான் ரவை அங்கங்கே கட்டி போகாமல் அப்படியே நிற்கும் இப்போ நல்லா கடகடென்று தண்ணி நமக்கு இழுக்குது பாருங்கள் ரவை நமக்கு ஏற்கனவே வரத்துட்டு நம்ம ரவையை அதனால் நமக்கு ஈஸியாக ரவை வெந்துடும் இருந்தாலும் நமக்கு இது போல் மூணு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் மெதுவாகவும் நமக்கு கேசரி வேகும் அதுக்காக தான் நான் மூணு டம்ளர் அளவு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் குழஞ்சி வேகிற மாதிரி நமக்கு தெரியுது பாருங்க ஆனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் கேசரி அப்படியே நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் மணன் மணலாக இருக்கிறது போலவே இருக்கும் இது போல் கையில் தொட்டு நம்ம இது போல் ரவையை தொட்டு பார்க்கும் போது கையில் ஒட்டிச்சு பாருங்க இது போல் ஒட்டிச்சின்னா நமக்கு இன்னும் ரவை வேகலைன்னு அர்த்தம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இந்த ஸ்டவ் சிம்லேயே விட்டுட்டு நம்ம இது போல் கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதிலேயே சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்து ஒரு கப் அளவு நம்ம சேர்த்துப்போம் இந்த கப்பில் தான் ரவையும் தண்ணியும் அளந்தோம் அதே கப்பில் சக்கரை சேர்த்துக்கிறேன் ரொம்ப இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்குங்க நான் சேர்க்குற அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும் ரொம்ப குறைவாகவும் இருக்காது கரெக்டான அளவு தான் நான் இனிப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இப்போ கரண்டி கொடுத்து நம்ம கலறி விடணும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு ரவையில் தண்ணி சேரும் இன்னும் கொஞ்சம் வேகாத ரவையும் ஈஸியாக வெந்துடும் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கை விடாமல் நல்லா கலறி விடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நமக்கு நல்லா ரவையும் சக்கரையும் நல்லா கலந்துடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்துடுச்சு பார்க்கவே தெரியுது ஸ்டவ் நல்லா சிம்லேயே இருக்கட்டும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் தண்ணியை நினச்சி இது போல் தொட்டு பார்க்கலாம் ஏற்கனவே தட்டு பார்க்கும்போது கையில் ரவை ஒட்டிச்சு இப்போ ஒட்டில பாருங்கள் இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்துடுச்சு கேசரி நல்லா வெந்துடுச்சுன்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பிகினர்ஸு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு இது கூடவே நான் பைனாப்பிள் எசன்ஸ் அரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கேசரியை கலந்து விட்டுடலாம் அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து எல்லா கேசரியும் அப்படியே மிக்ஸ் ஆகும் இல்லைனா மேலே மட்டும் நின்றுடும் இப்போ நல்லா கரண்டியை அடியில் விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் இதில் நாம் ஏற்கனவே வரத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையும் நெய்யும் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு கேசரி ரெடியாகிடுச்சு இப்போ இது மேலே நம்ம ஒரு குழி கரண்டி அளவு நெய் சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே ரவை வரக்கும்போது நெய்யும் எண்ணெயும் சேர்த்தோம் இருந்தாலும் இப்போ இந்த கேசரி மேலே நம்ம நெய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக கொடுக்கும் அதுக்காக தான் நெய் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அதிகமாகவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குழி கரண்டி அளவு நெய்யை சேர்த்தோன்னே அந்த சூடுலேயே அந்த நெய் நல்லா உருகி வந்துடுச்சு இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் எல்லாத்துலேயும் நெய்யும் மிக்ஸ் ஆகும் இப்போ இதுக்கு மேலே நமக்கு ஏற்கனவே வரத்து முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக நமக்கு கேசரி இப்போது ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஒரு குழி கரண்டியை வச்சு நம்ம அள்ளியும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நமக்கு பார்க்கவே டேஸ்டியா தெரியுது பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய் பாய்